வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 12 இருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கான அம்பர்ல ஃப்ராக் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு ரயான் ஃபேப்ரிக் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு அம்பர்ல ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு 7 இருந்து 9 வயசு குழந்தைங்களுக்கான வீடியோ. அது நீங்கள் வேணும்னா நம்ம லைக் கார்டு கொடுக்குறேன். கீழே வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் இப்போ நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 12 இருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கான அம்பர்ல ஃப்ராக் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோ இதுக்கப்புறமா வரும். நான் முதல்ல வந்து இருக்கிற கிளாத்தை வந்து 4 நான் மடிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம பாடி போர்ஷன் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இது ஃபுல்லாக 1.5 மீட்டர் அளவு இருக்குது, அதனால் நமக்கு கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் முதல்ல பாடி பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே பாடி போர்ஷனோட உயரம் எடுக்கிறோம். 14 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதிலிருந்து ஒரு இன்ச் தையலுக்காக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தோட அகலம் பார்க்கலாம். மடிப்பு பாகத்திலிருந்து 1.5 இன்ச் அகலம் எடுத்துக்கோங்க. கழுத்துடைய அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கழுத்துடைய இறக்கம் வந்து 4 இன்ச் நான் எடுக்கிறேன். நீங்கள் இன்னும் 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து க்ளோஸ் நெக்காக தான் நான் வைக்கிறேன். ஏன்னா நான் பேக் சைடு வந்து ஜிப்பு வைக்க போகிறேன், அதனால 4 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 4 இன்ச் எடுத்தாலும் சரியாக இருக்கும். உங்களுக்கு தலையில் வந்து ஈஸியாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வேணும்னா ஜிப்பு வைக்கலைன்னா நான் வந்து ஜிப்பு வைக்க போகிறேன். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோளுடைய இறக்கம் வந்து 1.6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுடைய பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தையலுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் தையலுக்காக 1.5 இருந்து 2 இன்ச் வரைக்கும் விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நமக்கு இடுப்பு சுற்றளவும். இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு 1.8 இன்ச் தேவை. அதுலேருந்து நான் வந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட போதும். இங்கே தையலுக்காக கம்மியாகவே எடுத்துக்கோங்க. கீழே மேலே வந்து பாடிக்கு மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதுலேருந்து நம்ம கிராஸாக 1 லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆம்கோலுக்கு நம்ம வளைவு வரையினா அதுக்கு 1 லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதோட கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச் அப்படியே டச் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டுமே ரவுண்ட் நெக்கு தான், ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு வந்து நான் 2.5 இன்ச் நான் இறக்கம் வைக்கிறேன். பின் கழுத்து இறக்கம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அளவுகளை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது முதல்ல பேக் நெக் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம பேக்கில் வந்து நம்ம ஜிப் வைக்க போகிறோம்ல, அந்த ஜிப் வைக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியாக வரும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் சரியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆன குழந்தைங்க அப்படிங்கும்போது நமக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. பேக் பீஸ் இப்போ நம்ம மேலே இருக்க பீஸை எடுத்துகிட்டு தான் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் உள்ளே இருக்கதை எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணும்போது நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கரெக்டாக கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சது வந்து பேக் சைடு வர பீஸு, அதனால் அதில் மட்டும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து கீழே கொஞ்சம் இறக்க இருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த ஆம்கோலும் கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடையும் கட் பண்ணிக்கிறோம். பேக் சைடு மட்டும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஃப்ரண்ட்டில் வந்து அது எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஆம்கோலும் கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் நெக்கு 4 இன்ச் வரைஞ்சிருக்கோம், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாடி பார்ட் வந்து ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியிருக்கோம், பேக்கும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஜிப் வைக்க போகிறதுனால பேக் சைடில் கரெக்டாக அந்த சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே கிளாத்தில் 7 வயசுலேருந்து 9 வயசு குழந்தைங்களுக்கான இதே அம்பர்லா ஃப்ராக் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன். மேலே வந்து ஐ கார்டில் லிங்க் தரேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க.
இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்கர்ட் வந்து எல்லா துணியையும் நம்ம வச்சு கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுடைய உயரம், அதாவது கீழே இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் எவ்வளோ தூரம் உயரம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவை ரெண்டு மடங்கு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்கும் தேவைப்படுற மாதிரி ரெண்டு மடங்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கரைபாகம் வந்து என் பக்கமாக நான் வந்து இப்போ கையில் வந்து ரெண்டு கரைபாகத்தையும் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் அந்த மடிப்பு பாகம் இருக்குது. அதோடய சென்டரை நீங்கள் பிடிச்சி அப்படியே கொண்டு போய் அந்த மடிப்பு பாகத்தில் அந்த கரைபாகத்தை வச்சிங்கன்னா இந்த மாதிரி கோன் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து கரெக்டான மடிப்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பக்கம் வந்து நாலு மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு மடிப்பு ரெண்டு கரைபாகம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாடி பார்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். இடுப்பு சுற்றளவு நம்ம எடுக்கணும். அப்போ வந்து பாடி பார்ட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து ஃப்ரண்ட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை எடுத்து அதில் வந்து தையலுக்கு நம்ம சேர்க்காமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சரியாக வரும். அதனால் அந்த இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது தையலுக்கு சேர்க்காமல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு மார்க் முதல்ல பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் பண்ணது வந்து மேலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். அதே அளவை வந்து நமக்கு அந்த கீழே அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணுவோமோ பாட்டம் அதே மாதிரி மேலே இடுப்புலையும் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து அழகாக வளைவாக வரும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அந்த தையலுக்கு மட்டும் நம்ம விட்டது இல்லாமல் தான் இருக்கும். அதை தைக்கும் போது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம அந்த ஸ்கர்ட்டோட இடுப்புலேருந்து எவ்வளோ வந்து நமக்கு யாருக்கும் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து 34 இன்ச் தேவை. ஒரிஜினல் அளவை விட தையலுக்கு நான் சேர்த்துருக்கேன். மேலே இடுப்பு பாகம் பாடி பார்ட்டும் ஸ்கர்ட்டும் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு ஒரு அரேஞ்ச் விட்டுக்கோங்க. கீழே வந்து மடிச்சு தைக்கணும். எப்படி நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டு மடிக்கும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் மடிப்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து மொத்தமாக 34 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அந்த 34 இன்ச்சுக்கு அழகாக அந்த ஸ்கர்ட்டை வந்து அம்பர்லா லைன் மாதிரியே வரைஞ்சிட்டு கீழையும் மேலேயும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த 34 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்ச் டேப்பை வச்சு நான் காட்டுறேன். 34 இன்ச் எனக்கு தேவை. இப்போ இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் 34 இன்ச் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு 45 இன்ச் ஷோல்டர்லேருந்து அந்த பாதம் வரைக்கும் 45 இருந்தால் இதே அளவு எடுத்துங்க. எனக்கு தைச்சதுக்கப்புறம் இது 45 இன்ச் வந்தது. பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் கிளாத் பத்தலை, அதனால் நம்ம பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். அது வந்து நம்ம தைக்கும் போது நம்ம காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறத பார்க்கலாம். இந்த ஸ்கர்ட் வந்து கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதில் அந்த கரைபாகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஸ்லீவோட பாட்டம் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வச்சா தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ வந்து அந்த கை சுற்றளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து கீழேயும் பார்த்துக்கோங்க, கிளாத் நம்ம மடித்து போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு உயரம் வந்து ஃபுல்லாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இதோட அகலம் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ கை சுற்றளவு வந்து நான் 9 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கையோடைய நீளம் வந்து 15 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அது வந்து கீழே பார்த்ததான்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கிளாத் பத்தலை, அதனால் நான் கையோடைய இறக்கத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 13 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். இப்போ கையோடைய நீளம் வந்து 13 இன்ச் வச்சுருக்கோம். இதோடைய அகலம் வந்து 9 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த 3 இன்ச்சுக்கு இறக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வளைவு வந்து நம்ம வரையணும். அந்த 9 இன்ச் மார்க் பண்ண அகலத்துக்கு 3 இன்ச்சு கீழே இறக்கம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த வளைவு வரைகிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே அந்த 3 இன்ச்சுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்படியே வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கீழே கை சுற்றளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் தையலுக்கு சேர்த்து ஒரு 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கூட கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 6 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த 6 இன்ச் அந்த 3 இன்ச்சுக்கு லைனை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே தையலுக்கும் சேர்த்து தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். இப்போ வந்து அதை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். 9 இன்ச் தேவை. அந்த 9 இன்ச் தான் நான் மார்க் பண்ணுறேன். வரைஞ்ச அளவுகளை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ரைட் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
கிளாத் வந்து ரைட் சைடும் ரைட் சைடும் உள்ள ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடு ஏதாவது ஒரு பக்கம் இப்படி குடஞ்சி வெட்டினாதான் நமக்கு வந்து சரியா வரும். இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே குடஞ்சி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அது தைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த சென்டர் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க, சென்டரையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. தைக்கும் போது அப்போதான் ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்பர்லா கட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா இதோட ஸ்டிச்சிங் நான் வீடியோ நான் போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சந்திரா டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.